என் தலைவராகிய கடவுளே, உம் பெயரை முன்னிட்டென்னை மீட்டருளும். என் தலைவராகிய கடவுளே, உம் இனிமை பொருட்டென்னை மீட்டருளும். நானோ எளியவன், நானோ வறியவன், என் இதயம் என்னுள் புண்பட்டது. ஆண்டவரே, உம் பேரன்பிற்கேற்ப என்னை மீட்டருளும். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஓபாமா அவர்களின் மனைவி எழுதிய பிகமிங் என்ற நூலில் இவ்வாறு கூறுவார். குழந்தைகளிடம், நீ வயது வந்த பின் என்னவாக போகிறாய் என கேட்கிறோம். ஆனால் வயது வந்தவர்களிடம், நீங்கள் என்னவாக இருக்கிறீர்கள் என கேட்கிறோம். ஏனென்றால் குழந்தை பருவம் மட்டும்தான் மாற்றத்தின் பருவம் என்றும், வயது வந்த பருவம் முடிவடைந்த பருவம் என நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். இது தவறானது. நாம் ஒவ்வொரு பொழுதும் மாறிக்கொண்டே இருக்கிறோம். நம்முடைய மனிதத்தன்மை மாற வேண்டும். ஆனால் நமக்குள் இருக்கக்கூடிய அந்த மனித சான்று மாறக்கூடாது என்று இன்றைய நற்செய்தி வாசகங்கள் கூறுகின்றன. இன்றைய முதல் கிரைவாக்கிலே கடவுள் இஸ்ராயேல் மக்களின் சான்றாகிய ஊழியனுக்குரிய பண்பை கொடுத்துள்ளதாக கிரைவாக்கினர் ஏசாயா கூறுகிறார். இஸ்ராயேல் மக்களின் மனிதத்தன்மை மாறி அமைகிறது, ஆனால் சான்று மாறவில்லை. இன்றைய நற்செய்தி வாசகத்தில் இறைமகன் இயேசுவின் சான்று வெளிப்படுகிறது. அவரின் மனிதத்தன்மை மாறுகிறது. அதாவது 30 ஆண்டுகள் பெற்றோரிடமிருந்து வளர்ந்து பணிவாழ்வுக்கு வருகிறார். அங்கு அவரின் சான்றை உறுதிப்படுத்துகிறார். அவரின் சான்று பலியிடப்படுதல். அதனால்தான் திருமுழுக்கு யோவான் கடவுளின் செம்மறி என்று அவரை பாட்டு கூறுகிறார். காரணம் என்னவென்றால், பழைய ஏற்பாட்டில் இஸ்ராயேல் மக்கள் பாஸ்கா விழாவினை கொண்டாடினார்கள். 2 செம்மறிகள் பயன்படுத்தப்படும். 1 செம்மறியை பாஸ்கா விழாவன்று தெருக்களில் ஓடவிடுவர். மக்கள் அதன் மீது எச்சியினை காரை உமிழ்வர். அதனை அடிப்பர். மற்றும் அதன் தாடைகளை பிடித்து இழுப்பர். இறுதியில் அது வனப்பகுதிக்குள் சென்று மற்ற விலங்குகளால் வேட்டையாடப்படும். இதன் வழியாக தங்கள் பாவம் தீர்ந்தது என கருதினர். மற்றொரு செம்மறி திருத்தூயக பலிப்பீடத்திற்கு கொண்டு சென்று பலியிடப்படும். இதனை பாஸ்கா விழாவாக கொண்டாடினார்கள். அதனை எண்பிக்கும் வகையிலேதான் இயேசு நமக்காக திருத்தூயகத்தில் பலியிடப்படும் செம்மறி என்பதனை திருமுழுக்கு யோவான் சான்று பகர்கிறார். அவரின் சான்று பலியிடப்படுதல். அதே திருமுழுக்கை பெற்றுள்ள எங்களுடைய சான்று என்ன? அதன் பலியில் பங்கு கொள்ளும் எங்களுடைய சான்று எதுவாக இருக்கும் என்று சிந்தித்தவர்களாக இன்றைய நாளுக்குள்ளே செல்லுவோம். உங்கள் அனைவருக்கும் இனிய தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்களை கூறி இறையாசீர் கூறி நிற்கின்றேன். மன்றாடுவோமாக. அன்பின் பரலோக பிதாவே, இயேசு ஆண்டவரே, தூய் ஆவியானவரே, உமை போற்றுகிறோம், உமை வாழ்த்துகிறோம், உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, இந்த நாள் முழுவதையும் உம்மிடமே ஒப்படைக்கிறோம். இந்த நாள் முழுவதும் எங்களை கரம் பற்றி வழி நடத்தும் ஆண்டவரே. இன்று எங்களுடைய தேசத்தை ஆட்கொள்ளுகின்ற பொருளாதார நெருக்கடிகளிலிருந்து, வறுமை, நோய், பசி, பிணிகளிலிருந்து எங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து வழி நடத்தும் ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றும் ஆண்டவரே. மனம் சோர்ந்து போயிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே. உம்மை நோக்கி கூக்குரல் இடுகின்ற ஒவ்வொருவருடைய மன்றாட்டங்களுக்கும் கனிவாய் செவிசாய் திரளும் ஆண்டவரே. இன்று வாழ முடியாமல் தவிக்கிறவர்களுக்கு, பல்வேறு துன்பங்களை தாங்க முடியாமல் தள்ளாடுகிறவர்களுக்கு நீரே ஆறுதலாக இருந்து எங்களை வழி நடத்தும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல தந்தையே. அமேன், அமேன். என் ஆண்டவரே, என் கடவுளே, எனக்கு உதவி அளித்தருளும். என் ஆண்டவரே, என் கடவுளே, உம் பேரன்பின் பொருட்டென்னை மீட்டருளும். இதுவும் ஆற்றலன்றோ, இதுவும்
செயலன்றோ என்றே அவர்கள் உணர்ந்திடட்டும். ஆண்டவரே உம் பேரன்பிற்கேற்ப என்னை